iOS இன்றைக்கி நம்ம வந்து EPSON printerல எட்டு எப்படி கிளிக் க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இமேஜ் ஃபஸ்ட்டு எடுப்போம். இப்போ எட்டு க்ளீன் பண்ணாது முன்னாடி நம்ம எடுக்கிறோம். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இந்த லைன்ஸ்லாம் வருது இல்லைங்களா, இது எட்டு வந்து டஸ்ட் ஆனதுனால தான் இந்த லைன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த இந்த லைன்ஸை எப்படி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம், எட்டு எப்படி க்ளீன் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இந்த ப்ரிண்ட்டில் போய்ட்டு இந்த மெயின்டெனன்ஸ் போனோம். மெயின்டெனன்ஸ் போய்ட்டு அதில் நாசில் செக்னு இருக்கு பாருங்க, நாசில் செக் போங்க. நாசில் செக் போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. நாசில் செக்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கா மாரி இருந்தால் குட். ஓகேங்களா, கீழே அங்கங்கே பாருங்கள், இந்த பிளாக்கு எல்லோ மெஜெண்டா சேனல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கங்கே பேட்ச் பேட்சாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து க்ளீனாக இல்லைன்னு அர்த்தம். இப்போ நம்ம ப்ரிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு பாருங்கள். ஸோ பிளாக் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது, மற்றெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி க்ளீன் போட்டுக்கலாம். ஸோ எப்படி க்ளீன்னு இதுலேயே நம்மளுக்கு க்ளீன் ஆப்ஷன் வந்துடும். இது இருக்குது பாருங்கள், இதுலேயே க்ளீன் ஆப்ஷன் இருக்குது. நம்ம க்ளீன் கொடுத்துப்போம், ஸ்டார்ட் கொடுத்துப்போம். இது ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கும். அப்படி 2 மினிட்ஸ் எடுக்கும்போது இந்த லைட் வந்து உங்களுக்கு விட்டு விட்டே எரியும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணோம். அந்த லைட் பிளிங்காக எரிய வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ இப்போ க்ளீன் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது அடிக்கடிக்கு இந்த டஸ்ட்டு ஏன் நம்மளுக்கு கிளியராக இதுமாரி டஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிண்ட் எடுத்துருக்க மாட்டோம். ஸோ அதனால் அது கண்டினியூவாக டெய்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டினா நம்ம ஒரு கலர் ப்ரிண்ட் அவுட்னா எடுக்கணும். அப்போ தான் வந்து அது ரொட்டேஷன்லேயே இருக்கும் இங்கு. இல்லைனா உங்களுக்கு எதனா ஒரு கலர் பிளாக் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கோடு வரும். இப்போ நம்ம கிளியர் பண்ணிட்டோம், ஹெட்டு க்ளீன் பண்ணியிருக்கோம். இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ரிண்ட் கொடுப்போம், பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக வருதுன்னு. பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிளியராகுது பாருங்கள், சின்ன லைன்ஸ் கூட இல்லை. நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பண்ண மாதிரி தான் எல்லாத்துக்கும் L1455க்கும் அது தான். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மிஷினுக்கும் ஒரே சேம் க்ளீனிங் தான். 625க்கும் இதுதான். ஓகேங்களா, பாருங்கள் பாருங்கள், இது ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்தது. கொஞ்சம் டல்லாகவும் இருக்கும், ப்ரிண்ட்டு குவாலிட்டி கொஞ்சம் டல்லாகவும் இருக்கும். இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எடுத்தது பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லை, நல்லா கிளியராக இருக்குது பாருங்கள். பாருங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள்.
எபிசோட் நான் பார்க்குறேன். இதே இதே மெத்தடு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா L360க்கும் இதே மெத்தடு தான் நம்ம ஹெட் க்ளீன் பண்ணோம். L1455 இதே மெத்தட் தான் க்ளீன் பண்ணோம். L6270 இதே மாதிரி தான் க்ளீன் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ எப்படி பண்ணோன்னு நான் இன்னொரு ஒன்ஸ் மோர் உங்களுக்கு நான் சொல்கிறேன், பார்த்துங்க எப்படி க்ளீன் பண்ணோன்னு. ப்ரிண்டட் ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிங்க, ப்ரிண்ட் ஆப்ஷன் போங்க, எந்த மிஷின் க்ளீன் பண்ணணுமோ அந்த மிஷினை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த மிஷின் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு அதில் பார்த்திங்கன்னா மெயின் இருக்கும், மோர் ஆப்ஷன் இருக்கும், நம்ம போக வேண்டியது மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து டைரெக்டாக ஹெட் கிளீனிக்கும் நம்ம போகலாம், ஸ்ட்ரெயிட்டாக ஹெட் கிளீனிங்கும் போகலாம். இல்லைனா நம்ம நாசில் செக் ப்ரிண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் போகலாம். ரெண்டு ஆப்ஷன் போகலாம். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பிங்காவோட லைட் வந்து பார்த்திங்கன்னா நின்றதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் ப்ரிண்ட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்போயும் உங்களுக்கு அந்த க்ளீனஸ் வரலனா ஒன் மோர் திருப்பி இதேமாரி நீங்கள் க்ளீன் தரலாம். அதுமாரி ஒரு ரெண்டு வாட்டி தரலாம், ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி தரலாம், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு நம்ம மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.